Hello viewers, welcome back to my channel. இன்றைக்கு என் வியூவர்ஸுக்காக ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் பெர்லினர் செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 7 கிராம் ட்ரை ஈஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதோட 40 கிராம் சுகரை ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அதோட 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதோட 1 டீஸ்பூன் ஆஃப் வனிலாவை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அதோட 50 கிராம் பட்டரையும் இதோட சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். அதோட 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். இருநூற்றி 250 மில்லிலிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கொள்ளுவோம். இதோட 500 கிராம் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் மெஷினில் அடிக்க போகிறேன். நீங்கள் கையாலையும் குழைக்கலாம். நான் மெஷினில் குழைச்சிட்டு பிற கையால் குழைக்க போகிறேன். இப்போ மெஷின்லேருந்து குழச்சி எடுத்துட்டேன். இனி ஒரு 10 நிமிஷம் கையால் குழச்சி எடுக்க போகிறேன். இந்த நல்ல சரியான பதமாக எடுக்கணும், அதால் 10 நிமிஷம் கையால் குழச்சி எடுப்போம். ஒட்டிச்சோன்னு சொன்னால் மாவை கொஞ்சமாக மேலே மேலே தூவி தூவி குழச்சி எடுங்கோ, அப்போ தான் சரியான பதத்துக்கு வரும். நான் வந்து இனி ஒரு 1.5 மணித்தியாலம் மாவை புளிக்க வைக்க போகிறேன். மா மேலே ஒட்டாமல் நான் வந்து பக்கோஃபன் அந்த ஸ்ப்ரே அடிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் மேலால் தடவிக்கொள்ளலாம். சரியாக 1.5 மணித்தியாலம் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். மா எவ்வளோ உப்பி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கே பார்க்க தெரியும். நாங்கள் வந்து இந்த பெர்லினரை கோல்டன் ப்ரௌனில் பொறிச்சு எடுக்கணும். அடுப்பை
அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு பொரியுங்க. என்னென்னு சொன்னால் அடுப்பு ஹீட் கூடிச்சுன்னு சொன்னால் உள்ளுக்க அவியாது, இப்போ இந்த வெளியில் கறியிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு பொறிக்கணும். நான் வந்து 100 கிராம் சுகர் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த சுகரில் லைட்டாக போட்டு எடுத்துட்டு அதோட வந்து நான் ஜாம் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஜாம் எல்லாம் தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு அளவுகள் தேவை சொல்லணுமெண்டு இல்லை, நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஜாமை வந்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஜாமில் செய்யலாம் மற்றது சாக்லேட் ஃப்ளேவர்கள், உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் விருப்பமோ அந்த ஃப்ளேவரில் செய்து கொள்ளலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். இப்போ உங்களுக்கான பெர்லினர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.